எக்ஸாம் ஒரு நாள் முன்னாடி நாங்க பார்த்தா நாலு தான். ஒண்ணு இவன் முக்கி முக்கி படிப்பான் ராத்திரி ஃபுல்லா, இப்படியே எக்ஸாம் ஆளுக்கு போனா தூக்கம் தானே வரும் நல்லா. ரெண்டு படிக்கும் போது எல்லா வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுப்பான் பக்கத்துல, அதுல எதெல்லாம் இம்பார்ட்டன்டா அதை பிளான் பண்ணி படிப்பாள அந்த தவக்கல. மூணு இவர் எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் தான் உளுந்து தேடுவாரு நோட்ஸ், இவனுக்கு அனுப்புறதுக்கு வாட்ஸ்அப்ல வச்சிருப்பாள நாலு ஃப்ரெண்ட்ஸ். நாலு படிச்சுட்டியா படிச்சுட்டான்னு கேட்பான் ஃப்ரெண்டு கால் பண்ணி, இப்படி நீ கால் பண்ணிட்டே இருந்தா அப்புறம் அவன் படிப்பான் சென பண்ணி. மழை பெஞ்சி எக்ஸாம் கேன்சல் ஆனா நாங்க மொத்தம் நாலு தான். ஒண்ணு எக்ஸாம் கேன்சல் ஆனா குளிங்கி குளிங்கி அழுவான் அந்த இஞ்சி புட்டு பேஸ்ட், ஏன்னா அவன் ராத்திரி முழுக்க படிச்சதெல்லாம் ஆயிடுச்சுல வேஸ்ட். ரெண்டு எக்ஸாம் கேன்சல் ஆனா இவன் தான் ஆவான் ஃபர்ஸ்ட் ஹாப்பி, ஏன்னா முழுசா படிச்சு முடிச்சிருக்க மாட்டான் நம்ம கோபி. மூணு இவன் எக்ஸாம் நாள்ல தொட மாட்டான் புக்க, லீவ் விட்டா விடிய விடிய போன தானே நோண்டுவான் நம்ம பொக்க. ஆனா போங்கடா எங்களுக்கு போன வாரமே எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எக்ஸாம்ல காப்பி அடிக்கிறவங்க தான் நாலு விதம். ஒண்ணு இவன் மண்டையில கொண்டையில தொண்டையிலன்னு அங்கங்க ஒழிச்சு வச்சிருப்பான் பிட்டு, அதெல்லாம் எழுதிட்டு தூக்கி போட்டுருவான் அப்பதான வேற ஒருத்தவங்க வாத்திட்டு. ரெண்டு இவன் விரல்ல சைகை காட்டி ஒன் மார்க் மட்டும் அடிப்பான் காப்பி, ஏன்னா பாஸ் மார்க் எடுத்தாலே ஆயிடுவாங்க ஹாப்பி. மூணு பாத்து எழுதுறதுல பத்மபூஷன் வாங்கினவன் தான் தம்பி, ஏன்னா எங்க உட்கார வச்சாலும் பேப்பர் பிடிக்காது பாத்து எழுதிருவாங்க இந்த தம்பி. அடப்போங்கடா எவனாவது காட்டினா தானே காப்பி அடிக்கிறதுக்கு. எக்ஸாம்ல காட்டுறேன்னு சொல்லி ஏமாத்துறவங்க தான் நாலு விதம். அடுத்து சமசார் கால கேப்பாரு யாராவது காப்பி அடிக்கிறத பார்த்தேன் செத்திங்க. நான் காப்பி அடிக்கிறீங்களா? ரெண்டு பேரும் எதுக்கு பேசுனேன்? என் நம்பர் எடுத்துட்டு வர மாட்டியா? ஏய் பாத்துட்டே இருக்கேன். மூணு ஸ்கேல் பென்சில் எது கேட்டாலும் ஃப்ரெண்ட் கிட்ட வாங்கி இவர்தான் பண்ணுவாரு பாஸ். என்ன மாதிரி ஒன்னு எடுத்துட்டு வராத தற்குறிக்கலாம், நீங்க தான் சார் ஹெல்பிங் பாஸ்.